friends, welcome and welcome to Karthikha channel. இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோட தான் வந்திருக்கேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் வந்து ஜுவல்லரி கேலக்சில இருந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஜுவல்லரிஸ் எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணுவேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதோட பேக்கேஜிங் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு. நான் உங்க கூட எல்லாம் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இவ்வளோ ஜுவல்ஸ் பாருங்களேன், நிறைய ஜுவல் செட்ஸ் வந்து நமக்கு கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. நம்ம இதை பார்க்க போறோம். ரொம்ப குறைந்த விலையிலேயே வந்து அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒன்று ஒன்றா இப்போ என்னென்னு பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸுடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்க்கலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ப்ராடக்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேண்டமாக நான் ஒரு ஒரு ஜுவல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு பிரைட் பிங்க் கலர் குர்த்தி வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து ஜரி ஒர்க் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரியான இருக்கக்கூடிய குர்த்தா போட்டிருக்கேன். இதுக்கு வந்து மாடர்னான ஜுவல் போட்டிங்கன்னா ஒரு மாடர்ன் லுக் வந்துடும். ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ஜும்காஸ்லாம் போட்டிங்கன்னா அழகா ட்ரெடிஷ்னல் லுக் வந்துடும். அந்த மாதிரியான குர்த்தா தான். ஸோ இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய ஜுவல்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம், எது நல்லா சூட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் தான் கொடுத்துருக்குறாங்க. மல்டி கலர் இயரிங், தாராளமாக நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்க்கு வந்து அழகாக சூட் ஆகும் மல்டி கலரில் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இயரிங். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 249 ருபீஸ். நல்லா அழகாக இருக்குது, கொஞ்சம் பெருசு தான், ரொம்ப வெயிட் இல்லை, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட் கிடையாது, ரொம்ப அழகாக இருக்குது. சாரீஸ், லெஹெங்காஸ், அனார்கலி கவுன்ஸ் அதுக்கெலாம் நல்லா சூட் ஆகும். நெக் பீஸ் எதுவுமே போடாம இந்த லாங்கா இந்த பெரிய இயரிங் மட்டும் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அடுத்த இயரிங் பாத்தீங்கன்னா இந்த இயரிங் தான், ஒரு குந்தன் செட். இது குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு, நல்லா வந்து அகலமா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா முத்துடைய டீடைலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங் மாதிரி. நல்லா பெருசா பட்டையா இருக்கும், நம்ம போட்டோம்னா அழகா இருக்கும், பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணலாம். நான் போட்டு காட்டுறேன். நான் போட்டிருக்க குர்த்தாக்கு ரொம்ப அழகாக மேட்சிங்காக இருக்குது. சாரீஸ்க்கு, குர்தாஸ்க்கு, கவுன்ஸ்க்குலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும். லெஹெங்கா, சிம்பிள் லெஹெங்காலாம் போடுறீங்க அப்படின்னாக்கா நெக் பீஸ் எதுவுமே போடாமல் அழகாக இது போட்டுட்டு போகலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் 259 ருபீஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 செட் ஆஃப் இயரிங்ஸ் இருக்குது. இங்கே எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து முத்துல வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக முத்துல வந்து நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இனிமேல் முத்து கலெக்ஷன்ஸ் வந்து வாங்க வேண்டியதெல்லாம் போல இருக்குது, அவ்வளோ அழகழகாக இருக்குது. டீட்டெயிலிங்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன சைஸ், இந்த கோல்டு அவுட்டர் லைன் வந்து வேறு மாதிரி டிசைனில் இருக்குது, இது வந்து அதோட பெரிய சைஸ். ஏன்னா இதோடைய அவுட்டர் லைன் வந்து வேறு மாதிரி இருக்குது, இது ஃபுல்லாக கோல்டில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோன் வந்து வச்சுருக்கு. இது வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட பெரிய சைஸ், அதோட பெரிய சைஸ். இது வந்து கொஞ்சம் சுத்திலும் ஸ்டோன்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ எவ்ரிடே யூஸ்க்கு நீங்க இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். இது மொத்தம் 6 செட்டா தான் வருது. இந்த 6 செட்ஸும் சேர்த்து விலை வந்து பாத்தீங்கன்னா 269 ருபீஸ். அழகா இருக்கு பாருங்க, சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க, எலிகண்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் கிறிஸ்டல் அண்ட் பீட்ஸ் ஒர்க்கில் இருக்குது, கோல்ட் பிளேட்டடில் இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் டைப்பில் இருக்குது. உங்களுக்கு 2-3 பேங்கிள் சேர்ந்து போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எல்லா கைகளுக்கும் பத்தும், ஸ்ட்ரெச்சபிள் மாதிரி, லைக் அப்படியே நம்ம மாட்டி விட்டுடலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 289 ருபீஸ். குட்டியாக இந்த மாதிரி ஹேங்கிங் வேறு கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த இயரிங் வந்து பாத்தீங்கன்னா இது சவுண்டே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான கலெக்ஷன். நிறைய இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். இதுல வந்து மல்டி கலர்ஸ், ஒயிட், பிளாக், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்ம வந்து இப்போ ட்ரெண்ட்ல பாத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட்டான பீஸ் தான் இதை சொல்லுவேன், ரொம்ப அழகா இருக்கு, நான் போட்டு காமிக்கிறேன். இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 299 ருபீஸ். லாங் கவுன்ஸ் போடுறது, ஏன்னா ஃப்ளோர் லென்த் அனார்கலி எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்டோன் ஒர்க் உள்ள ஒரு பார்ட்டி வேர் இயரிங் தான், செம்ம கிளிட்டரியா இருக்கு, நல்லா ஒரு பெரிய ஸ்டோன் வந்து இங்க வச்சிருக்கு. அடுத்து குட்டி ஸ்டோன், குட்டி ஸ்டோன் போயிட்டு இருக்கு. பக்கா பார்ட்டி வேர் ஜுவல்லரி இது,
லாங் கவுன்ஸ்க்குலாம் அமேசிங்காக இருக்கும். இது மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே செம்மையாக சூட் ஆகும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. நல்லா பெரிய ஸ்டோன், குட்டி ஸ்டோன், குட்டி ஸ்டோன் வந்து அழகாக ஹேங் ஆகுது. ரிசப்ஷனுக்கு நைட் பார்ட்டிஸ்க்குலாம் போடுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இது 509 ருபீஸ். எனக்கு வந்து இந்த ஜுவல்லரிஸ்ல பேக்கேஜிங் ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு. நல்லா ஸ்டிஃபான கவர்ஸா இருக்கு. ஆர்கனைசர்ஸ் உங்க வீட்டுல இல்ல அப்படின்னாக்கா இந்த மாதிரி கவர்லயே போட்டு வச்சிடலாம். சோ கருக்காது, நம்ம வந்து லாங் லைஃப் வரும். அண்ட் இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உள்ள வந்து நசுங்காம இருக்க இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. சோ தட் நீங்க பாக்ஸ் பாக்ஸா எடுத்து இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நம்ம வந்து பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான ஜுவல் எது அப்படின்னு பார்த்துட்டு அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஆர்கனைசர்ஸ் இல்லாதவங்களுக்கு இப்படியே இந்த பாக்ஸஸ்லயே நீங்க வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டுல. பாக்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இயரிங்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஜுவல் செட்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பேக்கேஜிங்கில் வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து சீல்டாக இருக்குது பாருங்கள். பபிள் ராப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நெக் பீஸ் அண்ட் அதுக்கு மேட்சிங்கான இயரிங்கும் செட்டாக வருது. நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரோஸ் கோல்ட் கலரில் உங்களுக்கு ரெண்டு லீவ்ஸ் இருக்குது, ரெண்டு முத்து வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இயரிங். சிம்பிளாக ஸ்டெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக் பீஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் நெக்காக யூஸ் பண்ணக்கூடியது, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த முத்து வந்து நல்லா பெருசு பெருசாக உங்களுக்கு இருக்குது, நல்லா 3D இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, அழகாக இருக்குது. நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அழகாக பீட்ஸ் வந்து நல்லா பெரிய பெரிய பீட்ஸ் இருக்குது, நல்லா 3D மேலே வந்து நல்லா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது இன்னும் நீங்கள் மேலே வேணும்னா நீங்கள் வந்து டைட்டாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட வேணும்னா போட்டுக்கலாம். அண்ட் இயரிங் பாருங்கள், சிம்பிளாக அழகாக இருக்குது. நெக் பீஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்போது இயரிங் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் தான். இது வந்து குந்தன் சோக்கர் செட் மாதிரி இருக்குது, ஒரு சிம்பிள் சோக்கர் செட் மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக பட்டையாக பிரைடல் வேர் மாதிரி இல்லை, நம்ம பார்ட்டிக்கு போகிறவங்க போட்டுக்கக்கூடிய ஒரு செட்டில் தான் இருக்குது. ஸோ நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நல்லா பெரிய பெரிய குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு முத்து வச்சுருக்கு. இதனுடைய ப்ரைஸ் 329. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டிசைனில் வந்து உங்களுக்கு நெத்துச்சிட்டியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே உங்களுக்கு இயரிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நெத்துச்சிட்டியும் உங்களுக்கு வருது. வேணும்னா நீங்கள் இதை போட்டுக்கலாம், வேணும்னா வெறும் நெக் பீஸும் இதுவுமே தாராளமாக போதுமானது. லேங்காலாம் போடுறீங்கன்னா இதோட சேர்த்து செட்டாக போடும்போது அழகாக இருக்கும். அடுத்து இந்த பேங்கிள் செட் இருக்கு, பேர் ஆஃப் பேங்கிள் இருக்கு. பேர்ல்ஸ்ல இருக்கு, நல்லா கோல்ட் பிளேட்டட் கடா பேங்கிள். இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் டைப் இது. இந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேரா சேர்த்து உங்களுக்கு 384 ருபீஸ் வருது. அடுத்து இந்த ஒரு நெக் பீஸ் தான் இருக்கு, பீட் ஸ்டட்டட் கோல்ட் பிளேட்டட் மாலை. ரொம்ப அழகா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க பெண்டன்ட்ல. டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, பிரெட்டியாக இருக்கு. சாரிலாம் போடும்போது ஒன்று வியர் பண்ணாலே அழகா இருக்கும். அண்ட் அனார்கலி குர்தாஸ்க்குலாம் கூட ரொம்ப அழகாக சூட் ஆகும். குட்டியாக ஒரு ஸ்டெட் மட்டும் போட்டு இது போட்டிங்கன்னா சூட் ஆகும். நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு கூட நல்லா அழகாக கான்ட்ராஸ்டாக சூட் ஆகுது. நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 409 ருபீஸ். அழகா இருக்கு, அழகாக இருக்கு, நல்லா வந்து கிளிட்டரியா இருக்கு. உங்களுக்கு காதி சாரீஸ் காட்டன் சாரீஸ் அதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ஒரு சிம்பிள் பட்டு சாரியோட போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப அழகாக சூட் ஆகும். அண்ட் அனார்கலிஸ்க்குலாம் கூட நீங்கள் ஃபியூஷன் பண்ணி போடலாம், ரொம்ப அழகாக இருக்கு. அடுத்து வந்து ஒரு மாஸ்க் அமைச்சிருக்காங்க, K95 மாஸ்க்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நார்மலாக எல்லா மாஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்க தான் முடியும், பட் இந்த நோஸில் வந்து கேப் இருக்கும், அது வழியாக வந்து நமக்கு எது வேணாலும் பரவறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் கிளிப்ஸோடு அட்டாச்சாக இருக்குது. நம்ம இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த நோஸ் இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை அழகாக நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக போய் இந்த இடத்துல உட்காந்துரும்.
ஸோ தட் உங்களுக்கு தேவையில்லாத மூச்சு விடுறதுக்கான காற்றோட்டம் மட்டும் உள்ளே இருக்கும், தேவையில்லாத எதுவும் பாக்டீரியாஸ்லாம் உள்ளே போகும், அதளவுக்கு நமக்கு வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில போறத வந்து தவிர்த்துருங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அப்படி போனீங்கனாலும் ப்ளீஸ் மாஸ்கோட போங்க. இல்ல வீட்டுக்கு எசென்சியல் நான் எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கூட முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல வாங்க ட்ரை பண்ணுங்க. முடியல பக்கத்துலதான் போய் வாங்கணும்னா மாஸ்க் இல்லாம போகாதீங்க. ப்ளீஸ் மாஸ்க் போட்டுட்டு சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க. ஸோ இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பாக்ஸாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க பேக் பண்ணி வந்த விதம் எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பாக 5 ஸ்டார் கொடுப்பேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸுடைய எல்லா லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் எது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.